வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். வாங்க இன்னைக்கு இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம். பவர் ரேஞ்சர்ஸ் லெகசி வர்ஸில் இன்னைக்கு இந்த புது அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ளூ நிஞ்சா ரேஞ்சரோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ப்ளூ நிஞ்சா ரேஞ்சரோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். ஆப்போனண்ட் டு ஃபவுண்டன் வந்துருச்சு. ப்ரிப்பேர் ஃபார் தி பேட்டில் வந்தோடனையும் நம்ம வந்து பேட்டிலுக்கு தயாராகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 10-12 மேட்சஸ் காட்ட விளாண்டு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூ ரேஞ்சரோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ஆப்போனண்ட்டு பாருங்கள், கோல்டு ரேஞ்சர் வந்திருக்கான். அதுவும் சாமுராயிலேருந்து ஒரு ஆண்டோனியோ வந்திருக்கான். நான் பாருங்கள், எடுத்த உடனே அவனை ஸ்டன் பண்ணிட்டேன் பீம் அட்டாக் யூஸ் பண்ணி. அவன் வந்து கவுண்டர் கொடுத்து அவன் அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணிட்டான் பாருங்கள். அதுக்கடுத்து அசிஸ்ட் யூஸ் பண்ணி அவன் அடிச்சிட்டான், ஸ்டன் பண்ணிட்டான் நம்மளையே. அதுக்கப்புறம் அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்மளை அடிக்கிறான். நான் வந்து பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணி அடுத்த காம்போ அட்டாக் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைக்கர் கொடுத்துட்டேன். அடுத்து நான் ஸ்வைப் பண்ணி நான் பேக் வந்துட்டேன். எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். பட் அவன் வந்து நம்மளை செம்மையாக அடிக்கிறான். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு 25% மேலே ஹெல்த் இருக்குது, நமக்கு டைமிங்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், பிளாக் பிரேக் அடிச்சிட்டேன். அடுத்த காம்போ அட்டாக்ஸும் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு எனிமியோட ஸ்ட்ரென்த் பாருங்கள், நம்ம முழுக்க குறைச்சிட்டோம். ஒரு 10% தான் இருப்பான். இப்போ வந்து ஈஸியாக ஒரு அட்டாக் அடித்தோம்னா நம்ம வின் பண்ணிடலாம். அவ்வளோதான், அவன் ஸ்ட்ரைக் அட்டாக் அடிக்க வந்தால் நான் வந்து என்னோட அசிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் பாருங்கள், ஒரு சூப்பரான விக்டரி நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாமுராய் ரேஞ்சரை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதுவும் கோல்டு ரேஞ்சர் வந்து நம்ம வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அடுத்த ஆப்போனண்ட்டு யாருங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த கேம் ப்ளே பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா ப்ளூ ரேஞ்சரை வச்சு நம்ம விளையாட போகிறோம். நம்ம ஆப்போனண்ட்டு பாருங்கள், ஒரு பிங்க் ரேஞ்சர் வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு டிராகன் பவர் கொண்ட ஒரு பிங்க் ரேஞ்சர் வந்து வந்திருக்கா. இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது இந்த பேட்டில். நான் இருந்தாலும் ஸ்டன் பண்ணிவிட்டு நான் ஒரு டபுள் காம்போஸ் யூஸ் பண்ணுற பாருங்கள். ரெண்டுமே வந்து ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணி அடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவள் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். அவகிட்ட ட்ராகன் பவர் அன்லாக் பண்ணிட்டானா, அவள் செம்ம பவர்ஃபுல்லாகிடுவா. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து அட்டாக்ஸ் யூஸ் பண்ண பார்த்தேன், அவன் வந்து டாஜாய் போய் தப்பிச்சிட்டா. அடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து அட்டாக் செம்மையாக விழுகுது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி விளாடணும். அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு 30% தான் வந்து ஹெல்த் இருக்குது. நம்ம எனிமிக்கு வந்து 40 மேலே இருந்துச்சு, இப்போ ஒரு 20% குறைச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், நான் ஒரு 2 அட்டாக்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மேட்ச்லாம் வந்து நான் வின் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. நான் பிரேக்கர் யூஸ் பண்ணேன், ஆப்போனண்ட்டு பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கர் அட்டாக் அடித்தா. கடைசியாக பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்து நான் இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த மேட்ச்லேயும் வந்து நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டோம். நம்மளோட ஆப்போனண்ட்டு வந்து சுலபமாக வந்து வீழ்த்திட்டோம். அடுத்த ஆப்போனண்ட் வந்து யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நான் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். அடுத்த மேட்ச் பாருங்கள், ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மக்கிட்ட வந்து நிஞ்சா ஸ்ட்ரோம்லேருந்து ப்ளூ ரேஞ்சர். நம்மளோட ஆப்போனண்ட்டு பாருங்கள், சேம் டு சேம் நிஞ்சா ஸ்ட்ரோம்லேருந்து ப்ளூ ரேஞ்சர் தான் வந்திருக்கா. இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்சாக இருக்க போகுது. நான் எடுத்த உடனே டாமினேட் பண்ணி விளாட்றேன் பாருங்கள். 3 அட்டாக்ஸ் வந்து அடித்தாச்சு. அடுத்து 4th அட்டாக்கும் அடித்தாச்சு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் வந்து அசிஸ்ட்டு யூஸ் பண்ணி அடிக்கிறா. அடுத்து நான் வந்து ஸ்ட்ரைக் அட்டாக் கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு சூப்பரான வேவ் அட்டாக் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு கவுண்டர் கொடுத்து அதுக்கடுத்து ஒரு கிக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்ட்டு யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் அடித்தாச்சு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரீசார்ஜ் ஆனனையும் அட்டாக் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம். அவ்வளோதான், கவுண்டர் கொடுத்தாச்சு, ஒரு அட்டாக் அடித்தாச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான், இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் வாங்க. இதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து விளாட்லாம். அடுத்த மேட்ச் வந்து சேம் டு சேம் நம்மளோட ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன்.
நம்மளோட ஆப்பனண்ட் யாருங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஆப்பனண்ட் பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தோல்வி எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படும். நம்ம ஆப்பனண்ட் வந்து யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து எனக்கு அன்டோனியோ தான் வந்திருக்கான். பட் எனக்கு இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து நெட்ஒர்க் வந்து வெலாசிட்டி கரெக்டாக போக மாட்டேங்குது, சிக்னல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அந்த இடையில பாருங்கள் அந்த வைஃபை சிம்பிள் மாதிரி வந்திருக்கு. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து நான் வின் பண்ணுறது ஒரு டவுட்டு தான். பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கிறது பொறுத்து நான் வந்து விளாண்டுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு விளாட்றேன், கவுண்டர் கொடுக்குறேன். இருந்தாலும் வந்து நம்ம ஆப்பனண்ட் வந்து செம்மையாக அடிக்கிறான், நான் அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்து விளாட்றேன். அடுத்து ஒரு பிளாக் பிரேக்கு, அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டாஜா எனக்கு வந்து ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன். நம்ம ஆப்பனண்ட் பாருங்கள் செம்மையாக வந்து அடிக்கிறான், என்னால் வந்து அடிக்க முடியல. எனக்கு வந்து நெட்ஒர்க்கும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிக்கிறதுக்கான சான்சஸும் கிடைக்கல. இந்த மேட்ச் பாருங்கள் நம்ம வந்து தோத்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த மேட்சஸ் வந்து நம்ம தோற்றாலும் கவலை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து கரப்ஷன் பாக்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை. சரி வாங்க, இந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம், ஒரு நெட்ஒர்க் வெலாசிட்டி கரெக்டாக கிடைக்காதனால தோத்துட்டோம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான நெட்ஒர்க் கண்டிஷன் வேணும், நல்ல ஒரு வெலாசிட்டியாக வேணும், உங்களுக்கு நெட் வந்து கிடைக்கணும், உங்களோட சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சா தான் வந்து நீங்கள் சூப்பராக வந்து மேட்ச் விளாண்டு ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், நம்மளோட ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர் வெர்சஸ் ஒரு பிளாக் நிஞ்சா வந்திருக்கான், ஃப்ராக் ரேஞ்சர் வந்திருக்கான், அதுவும் எம்எம்பிஆர்லேருந்து. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செம்மையாக வந்து அடிச்சுட்டு இருக்கேன். ஒரு 75% வந்து அவனோட ஹெல்த்தை வந்து கொண்டாண்டோம், ஒரு 25% மேலே வந்து நம்ம குறைச்சிட்டோம். சூப்பராக நான் வந்து கேம் பிளே விளாண்டுருக்கேன். அடுத்து பாருங்கள், 50% மேலே குறைச்சிட்டேன். பட் பாருங்கள், மறுபடியும் எனக்கு அதே ப்ராப்ளம் தான் வருது. எனக்கு வந்து நெட்ஒர்க் வந்து வெலாசிட்டி கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லாதனால எனக்கு இந்த மேட்ச் வந்து இடையிலே வந்து நின்றுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இடையில நின்றுச்சுன்னா மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த கேம் விளாட்ணுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நெட்ஒர்க் கண்டிஷன் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்லா மேட்சஸுமே வந்து நீங்கள் விளாண்டு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இடையில இடையில இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆகி நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து புதுசாக தான் விளாட முடியும். சரி வாங்க, போன மேட்ச்க்கு உண்டான ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கொடுக்கலாம். இந்த மேட்ச் வந்து நம்ம விளாட்லாம் வாங்க. இடையில் ரெண்டு மேட்ச் வந்து நமக்கு நெட்ஒர்க் கண்டிஷன் இல்லாதனால நம்ம தோத்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு வந்து கரெக்டாக விளாட்லான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், நம்மளோட ஆப்பனண்ட்டு வந்து ஒரு ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர், நம்மளும் வந்து ஒரு ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர். நான் வந்து எடுத்த உடனே வந்து பிளாக் பிரேக்கிங் அட்டாக் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தும் வந்து ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி அவ்வளோ ஸ்டன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரீசார்ஜ் ஆகிறக்காக வெயிட் பண்ணுறேன் பாருங்கள். வெயிட் பண்ணது நான் தப்பு இல்லை, பட் நான் என்னோடய அட்டாக்ஸ் வந்து பக்கத்துலேயே யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு மைனஸ் ஆகி போச்சு. நான் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும் பாருங்கள். நம்ம எனிமியும் சூப்பராக தான் அடிக்கிறான், பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி விளாட்ணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே டக்கு டக்குன்னு அடிக்கணுங்கிறதுக்காக நான் பிரேக் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணேன், பட் எனிமி வந்து ஸ்ட்ரைக் அட்டாக் யூஸ் பண்ணிட்டா. அடுத்து பாருங்கள், நான் வந்து தொடர்ந்து விளாட்றேன், மறுபடியும் பாருங்கள் எனக்கு அந்த மிஸ்டேக் வருது பாருங்கள். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து மறுபடியும் வந்து சிக்னல் ப்ராப்ளம் தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, எனக்கு இப்போ வந்து கரெக்டாக சிக்னல் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் செம்ம காம்போஸாக யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கேன், ஒரு அட்டாக் அடித்தாலும் முடிஞ்சது, அவ்வளோதான். கடைசியாக அந்த பீம் அட்டாக் யூஸ் பண்ணி நான் அந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கொடுக்கலாம் வாங்க. என்ன தான் நமக்கு வந்து டவர் ப்ராப்ளம் இருந்தாலும், இடையிலடையில் டவர் ப்ராப்ளம் வந்துச்சு, பட் இருந்தாலும் நமக்கு வந்து சூப்பராக இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த மேட்ச் நம்ம ஆப்பனண்ட் யாருன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 6 மேட்ச் கடை விளாண்டோம், ஒரு 2 மேட்ச் வந்து டவர் ப்ராப்ளங்கிறதுனால சொதப்பிடுச்சு, பட் மீதி 4 மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், நம்ம ஒரு பிளாக் ரேஞ்சரோடு நம்ம வந்து மோதுறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்க போகுது, ஏன்னா ஒரு டஃபஸ்ட்டு ரேஞ்சர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கான் ஆப்பனண்ட்டாக. இதுலேயும் பாருங்கள் எனக்கு டவர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இடையில அந்த
வைஃபை சிம்பிள் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து போராடி ஜெயிக்கிறேன். என்னோடய அசிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்து அடுத்த உடனே பாருங்கள் நான் வந்து ரெண்டு காம்போஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடிச்சிருக்கேன். அடுத்து எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன். அவன் பாருங்கள் பிளாக் பிரேக்கரை யூஸ் பண்ணுறான். அடுத்து வந்து மறுபடியும் பாருங்கள் அவன் வந்து ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்தா நான் வந்து கவுண்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன். எனிமிக்கு வந்து ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறான். ஸோ இந்த அட்டாக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கணும். அடுத்து அசிஸ்ட் யூஸ் பண்ணி நான் அடித்து நான் வின் பண்ணிட்டேன் பாருங்கள். அசிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக், அதுக்கப்புறம் லீடர் யூஸ் பண்ணி ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணி இந்த மேட்சை கம்ப்ளீட்டாக நம்ம வின் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டஃபஸ்ட் பேட்டிலாக தான் இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்னல் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல, டவர் ப்ராப்ளம் இருந்ததுனால. சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் மேட்சும் நம்மளோட ப்ளூ நிஞ்சா ரேஞ்சரோட கேம் ப்ளே தான். நம்மளோட ஆப்போனண்ட்டும் பாருங்கள் ஒரு ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர் தான் வந்திருக்கா. இது ஒரு சூப்பரான மேட்சாக தான் இருக்க போகுது. அவ்வளோதான், ஆப்போனண்ட்டு பாருங்கள் நம்மளை வந்து அடிக்கணும்னு ட்ரை பண்ணால். பட் நான் வந்து ரெண்டு காம்போஸ் யூஸ் பண்ணி அடித்து அதுக்கடுத்து ஒரு பீம் அட்டாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஆப்போனண்ட் அடிக்க வந்தால் நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது பிரேக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆப்போனண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்து ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணிட்டா. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் ஆப்போனண்ட் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு அடிக்கிறான். ஸோ நான் எனக்கு ரீசார்ஜ் ஆனனையும் நான் வந்து ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கடுத்ததும் இன்னொரு பிரேக்கர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரீசார்ஜ் ஆகணும், வெயிட் பண்ணுறேன். அசிஸ்ட் யூஸ் பண்ண வந்தால் நான் வந்து லீடரை யூஸ் பண்ணி அடிக்கலான்ட்டு அடித்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் ஒரு கவுண்டர் கொடுத்து ஒரு செம்மையாக நம்ம இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரிவர்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் கொடுக்கலாம் வாங்க. இந்த ரிவார்ட் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்ட்ரி கொடுத்து ஆப்போனண்ட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரேஞ்சர்ஸாக எடுத்து விளாண்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒவ்வொருத்தரோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். அடுத்து பாருங்கள் நம்ம பேசிட்டுக்கு அடுத்த மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்சும் பாருங்கள் நம்மளோட ஆப்போனண்ட்டும் ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர், நம்மளும் ஒரு ப்ளூ நிஞ்சா ரேஞ்சர். அவன் பாருங்கள் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறா. நான் வந்து ஸ்ட்ரைக் அட்டாக் அடிக்கிறதுக்கு வந்தேன், அவன் கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டா. அடுத்து நான் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடிச்சிட்டேன். அடுத்து ஒரு பீம் அட்டாக் அடித்தாச்சு. அடுத்து பாருங்கள் ஒரு பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் பாருங்கள் ஒரு பிளாக் பிரேக்கிங்கை எதிர்த்து பிளாக்கரை யூஸ் பண்ணியிருக்கா. அதனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு அவளுக்கு. நான் வந்து வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து ரீசார்ஜ் ஆகணும்னு. அந்த டைம் அங்கே யூஸ் பண்ணி நம்ம ஆப்போனண்ட் வந்து நம்மளை அடிக்கிறா பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு பிளாக் பிரேக்கிங்கில் ஒரு கிக் அடித்து அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பிளாக் பிரேக்கர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு காம்போஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்தாச்சு. அடுத்தது பாருங்கள் ஒரு பீம் அட்டாக் அடித்து ஒரு ஸ்டன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு வந்து ஹெல்த் இவ்வளவு இருக்குது, நம்ம ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஒரு அட்டாக் அடித்தாலும் முடிஞ்சது. அவ்வளோதான், ஒரு கிக்கு கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சில மேட்சஸ் பார்த்துட்டிங்கன்னா டஃபஸ்ட்டு கேம் பிளேயாக தான் இருக்கும். நம்மளோட ஆப்போனண்ட்டை பொறுத்து தான் வந்து நம்மளோட கேம் பிளே வந்து தெரியும், எப்படி வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ணுவோமா அல்லது ரொம்ப போராடி தான் வின் பண்ணுவோமான்னு நமக்கு ஆப்போனண்ட்டை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். அடுத்த மேட்ச்சில் நம்மளோட ஆப்போனண்ட்டு பாருங்கள் சூப்பரான ஒருத்தன் வந்திருக்கான், கோராக் வந்திருக்கான். எடுத்த உடனே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கான். நான் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு அட்டாக் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் பாருங்கள் செம்மையான கேம் பிளேயாக தான் இருக்க போகுது இந்த மேட்ச்சு. அவ்வளோதான், நான் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அவன் ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்தேன், நான் அது கவுண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ரீசார்ஜாக இருக்க வெயிட் பண்ணுறேன். அடுத்து நான் அசிஸ்ட் யூஸ் பண்ணி நான் எனிமியை வந்து தள்ளிட்டேன். அவனும் வந்து வெயிட் பண்ணுறான், அவனுக்கு ரீசார்ஜ் ஆகணும், நானும் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு. நான் பாருங்கள் பிரேக்கர் யூஸ் பண்ண போனேன், அவன் ஸ்ட்ரைக் அட்டாக் அடிச்சிட்டான். அடுத்து நான் வந்து ஒரு பீம் அட்டாக் அடித்து ஸ்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்போ அட்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள் அவன் வந்து பிரேக்கர் யூஸ் பண்ண வந்தான், நான் வந்து டாஜாய் வந்துட்டேன். அடுத்து பாருங்கள் ஜஸ்ட் மிஸ், அவன் கவுண்டர் கொடுத்துட்டான்.
அடுத்து நாம் வந்து ஒரு பிரேக்கர் அட்டாக் யூஸ் பண்ணி ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி ஸ்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பிரேக்கர் அட்டாக் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி இந்த மேட்சை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். அவ்வளோதான் பார்த்துட்டிங்களா, இந்த மேட்ச்லேயும் நமக்கு தான் வந்து வெற்றி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மேட்சில் நம்மளோட ஆப்போனண்ட் யாருங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்ட்டு வந்து கணிக்க முடியும். நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், அதுவும் ஒரு சூப்பரான மேட்ச் தான். ஏன்னா எம்எம்பிஆர்லேருந்து ரெட் ரேஞ்சர் வந்திருக்கான், அதுவும் ட்ராகன் பவர் உள்ள ரெட் ரேஞ்சர் வந்திருக்கான். நான் வந்து எடுத்த உடனே டாமினேட் பண்ணி தான் விளையாடுறேன். ரெண்டு மூணு அட்டாக்ஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் அடிச்சிருக்கேன். அவனோட ஹெல்த் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25% மேலே குறைச்சிட்டோம். அவனுக்கு வந்து இப்போ ஒரு 70% தான் ஹெல்த் இருக்கும். அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 50% குறைச்சிட்டேன் பாருங்கள். அவனும் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், ஒரு பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி ஸ்டன் பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து ஒரு பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ண ட்ரை பண்ண அவன் வந்து அசிஸ்ட் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் அவன் வந்து ஒரு பிளாக் பிரேக்கிங் அடிச்சிட்டான். எனக்கு ரீசார்ஜ் ஆகணும்னு ட்ரை வெயிட் பண்ணுறேன், அவன் வந்து ஒரு பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணிட்டான். அடுத்து பாருங்கள், நான் வந்து பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணி அடுத்து ஒரு பீமை யூஸ் பண்ணி நான் இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் வந்து வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போகலாம். இதில் பாருங்கள், ஒரு சூப்பரான கேம் பிளே வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பாருங்கள், நம்மளோட ப்ளூ நிஞ்சா ஸ்ட்ரோம் ரேஞ்சர் வச்சு ஒரு சூப்பரான கேம் பிளே வந்து விளையாண்டுருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து யாரோடன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வைல்ட் ஃபோர்ஸ்லேருந்து எல்லோ ரேஞ்சர் வந்திருக்கா. நான் வந்து எடுத்த உடனே அட்டாக் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தேன், பட் அவள் கவுண்டர் அடித்து ஒரு வந்து பிளாக் பிரேக் வந்து கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட்டும் வந்து பாருங்கள், பிளாக் பிரேக் அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அசிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் அட்டாக் அடிச்சிட்டா. அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் அட்டாக் அடித்து நம்மளை ஸ்டன் பண்ணிட்டான். நான் அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன், அவன் கவுண்டர் கொடுத்து பிளாக் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து பிரேக்கிங் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு பீம் அட்டாக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணணும், எனக்கு ரீசார்ஜ் ஆகணுங்கிறக்காக. அடுத்தும் பாருங்கள், நம்ம ஆப்போனண்ட் தான் வந்து சூப்பராக அடிக்கிறா. ஸோ நான் வெயிட் பண்ணி நான் வந்து விளாட்றேன். அடுத்து பாருங்கள், பீம் அட்டாக் யூஸ் பண்ணுறான்னு பண்ணேன், அவன் கவுண்டர் கொடுத்துட்டா. அடுத்து நான் வந்து ஒரு பிரேக்கிங் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு பீம் அட்டாக் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு பிரேக்கிங் யூஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு சூப்பரான மூணு காம்போஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கிங் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். ஸோ அடுத்து நான் வெயிட் பண்ணுறேன், என்னோடய அசிஸ்ட் யூஸ் பண்ணி நான் விளாண்டேன். அடுத்து பாருங்கள், அவள் பிளாக் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறா. செஸ்ட் மிஸ்ஸில் இருக்கோம் நம்ம, நமக்கு வந்து ஹெல்த் கம்மி, ஆப்போனண்ட்டுக்கு ஹெல்த் கம்மி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பிரேக்கிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 matches வந்து வின் பண்ணிட்டோம். இதோட நம்மளோட கேம் பிளே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ப்ளூ ரேஞ்சரோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.